வழி வருது அப்படிங்கிறது தான். இது என்ன சொல்றாருன்னா, கார்கிஸ் அப்படிங்கிற எலும்பு இருக்கு, முதுகு தண்டுவடத்தில் ஒரு எலும்பு இருக்கு கார்கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எலும்பு வந்து நாம எப்படியுமே அந்த எலும்பு அழிக்க முடியாது, அதை வந்து எரிச்சாலும் சரி புதைச்சாலும் சரி எதையுமே அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நபிகளா சொல்றாரு. உடனே ஜெர்மனில் டாக்டர் ஹேன்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம தான் நம்ம எதையுமே ஒத்துக்க மாட்டோமே, நம்ம எளிமையாக ஒரு விஷயத்தை சொல்லக்கூடாதுனு வச்சுக்கோங்களேன், ஒத்துக்க மாட்டோம். அதையே ஒரு பகட்டுத்தன்மையாக ஒரு ஆடம்பரமாக ஒரு விஷயத்தை அறிவியலுக்கு உட்படுத்தப்பட்டு ஒரு ஏகப்பட்ட மிஷின்ஸ்லாம் வச்சு காமிச்சோம்னா நம்புவோம். நம்ம பழைய சோறு சாப்பிட்லாங்கிறத காலங்காலமாக நம்ம வந்து நம்ம தாத்தா பாட்டிலேருந்து அதான் சாப்பிட்டுருந்தோம், காலங்காலமாக வந்து அரிசி தான் சாப்பிட்டுருந்தோம், காலங்காலமாக நம்மளுடைய தென அரிசி கம்பு கோதை வந்து சோளம் இதை தான் சாப்பிட்டுட்ருந்தோம். என்றைக்கு அமெரிக்காக்காரன் வந்து பழைய சோறு சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து சொல்கிறானோ அதை அதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸெப்ட் பண்ணிக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டோம் கேள்வி. அப்போ என்னென்னா, நம்ம அதாவது டாக்டர் ஹேன்ஸ் என்ன பண்ணுறாருன்னா, அது எப்படி வந்து எலும்பு தேய்மானமாக அது எலும்பு அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அது நம்ம முதுகு தண்டுவடத்தில் கடைசியில் ஒரு எலும்பு இருக்கும், வால் பகுதியில் ஒரு சின்னதாக ஒரு பஸ் இருக்கும், அந்த எலும்பு வந்து எதற்குமே பயன்படாதுன்னு அறிவியல் சொல்லுது. அந்த எலும்பு எதற்குமே பயன்படாத அறிவியல் சொல்லுது. ஆனால் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தை சுகப்பிரசவமாக நடக்கக்கூடிய வகையில் அந்த வந்து விரிச்சு கொடுக்கக்கூடிய பணியவே வந்து அந்த எலும்பு தான் செய்யும். அது வேலையே வந்து குழந்தை பிறப்பு தான், அதுக்கப்புறம் விஷம்தான் இருக்கும். ஸோ இப்போ என்னென்னா, குழந்தை பிறக்கணுனாவே அந்த எலும்பு தான் உதவி செய்யணும். ஆனால் அறிவியல் சொல்கிறாங்க அது எதுக்குமே பயன்படாதுன்னு சொல்கிறாங்க. இது நபிகள் சொல்லியிருக்காரு நமக்கு. அப்புறம் என்ன பண்ணுறேன்னா, வந்து நம்ம இந்த கார்கேசுங்கள் எலும்பு என்ன பண்ணுதுன்னா, அது எடுக்கிறார், எடுத்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1700 - 1800 டிகிரியில் போட்டு அதை நல்லா ஹீட் பண்ணுறாங்க. அதை ஒன்றும் பண்ண முடியல, புதைக்கிறாங்க. அது என்னென்னலாம் அதை வந்து அதை பால்படுத்தணுமோ எல்லா விதத்திலையும் செய்யும் பொழுது கூட அந்த எலும்பை வந்து என்ன பண்ண முடியல, அதை எந்த வந்து டேமேஜ் பண்ண முடியல, டெமாலிஷ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் அறிவியல் பூர்வமாக என்ன சொல்கிறாருன்னா, நபிகளார் சொன்னது முற்றிலுமாக உண்மை. 1436 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அறிவியலே வளர்ச்சி அடையாத சூழ்நிலையில் எத்தனை எலும்புகள், எத்தனை எலும்புக்குள்ள ஜாயின்ட்ஸ் இருக்குது, இந்த எலும்பு தேயும் தேயாது அப்படிங்கிறத எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு பகிரங்கமாக அவர் ஒப்புக்கொண்டார். அது கூகுளில் நீங்கள் போட்டு பார்த்தா தெரியும். ஆக்சுவலாக அந்த எலும்பு ஏன் அதை வந்து அது அழிக்க முடியாது அப்படின்னா, அதுதான் மறுபிறப்புன்னு நம்ம சொல்கிறோம். அந்த எலும்பு நீங்க புதைச்சாலும் சரி எரிச்சாலும் சரி, அந்த எலும்பு நமக்களுடைய கர்ம வினைகள், நம்மளுடைய வந்து நல்லது கெட்டது, நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் எல்லாமே அதுல இருக்கும். அதுதான் அடுத்த பிறவியை நோக்கி போகக்கூடிய மிக அற்புதமான ஒரு அந்த நம்மளுடைய பிறப்புக்கே வந்து மிக முக்கியமான. குழந்தை பிறக்கும் பொழுதும் அதுதான் வழிபடுது, மறுபிறப்புக்கும் அதுதான், அங்கிருந்து தான் உயிரை தோற்றுவிக்கிறதாக வந்து சொல்லப்படுகிறது. இதெல்லாம் ஆன்மீகத்துக்கு அப்புறம் இதை வந்து நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணோம்னா இருக்குன்னு வாங்க இல்லைன்னு வாங்க, நம்ம அதுக்குள்ளே போக விரும்பலை. இது ஏன் சொல்கிறேன்னா, எலும்புகள் ஒருபோதும் தேய்மானம் ஆகாது, எலும்புகள் தேய்மானமாக கூடிய வகையில் இறைவன் நம்ம படைக்கலை. Subhanallah walhamdulillah wa la ilaha illallah wallahu akbar Subhanallah walhamdulillah wa la ilaha illallah wallahu akbar Subhanallah walhamdulillah ولا إله إلا الله والله أكبر سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر سبحان الله والحمد لله ولا إله إلا الله
சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் சுபஹானல்லாஹ் வல்ஹம்து